என்னடா இது ஆங்கிள் எல்லாம் பயங்கரமா புதுசா இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேர்ட் வந்து ஒரு பார்ட் ஆஃப் தி பாடி. அது என்ன பார்ட் அப்படின்னா, இந்த இரு புருவங்களுக்கு இடையே இருக்க இந்த பாயிண்ட், அந்த பிளேஸ்க்கு என்னன்றதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஃபார் மோர் அப்டேட்ஸ் அண்ட் கிளிக் த பெல் ஐகான். சோ இந்த பார்ட், அதாவது இரு புருவங்களுக்கு இடையே இருக்கிற இந்த பகுதி, பொட்டு வைக்குவாங்க இல்லையா கேர்ள்ஸ் எல்லாம், சோ அந்த பகுதிக்கு என்ன பேர் அப்படின்னா கிளபெல்லா. G-L-A-B-E-L-L-A, Glabella. Okay, so Glabella oda contextual meaning enna nu paathruvoma, the smooth area above your nose and between your eyebrows. Okay, ippo idha sentence la eppadi use pandradendra paapom. First usage, we commonly see wrinkles in the glabella of the old. We commonly see wrinkles in the glabella of the old. வயசானவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல லைட்டா சுருக்கம் ஆரம்பிக்கும் இல்லையா, ரிங்கிள்ஸ்க்கு என்னன்னா சுருக்கம் சொல்லுவாங்க. சோ அத சொல்றதுதான் அந்த சென்டென்ஸ். இப்போ நம்மளோட செகண்ட் யூசேஜ், இந்தியன் கேர்ள்ஸ் கீப் பிந்தி இன் த glabella. ஓகே, இந்தியன் கேர்ள்ஸ் கீப் பிந்தி இன் த glabella. சோ glabella அந்த இடத்துல இந்தியன் கேர்ள்ஸோட ட்ரெடிஷன், அது அவங்க அந்த இடத்துல பொட்டு வைப்பாங்க இல்லையா. அண்ட் தேர்ட் யூசேஜ், இட் இஸ் டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் glabella இன் அ சென்டென்ஸ். இட் இஸ் டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் glabella இன் அ சென்டென்ஸ். உண்மை தானே, இது வரைக்கும் நம்மளுக்கு இந்த வேர்டு நம்ம புக்ஸ்லயோ நம்ம படிச்ச டெக்ஸ்ட் புக்ஸ்லயோ வந்திருந்தா கண்டிப்பா இந்த வேர்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. சோ இட் இஸ் டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் glabella இன் அ சென்டென்ஸ். ஹோப் யூ கைஸ் லேர்ன்ட் அ நியூ வேர்ட் டுடே, அண்ட் ஐ திங்க் இட்ஸ் ரியலி அ நியூ வேர்ட், இஸ்ன்ட் இட்? சோ புஷ் யுவர் செல்ஃப், no one else can do it for you, only you can do it. So push your mind, don't be lazy, train your mind to learn at least a new word today. With this I'll end up the video today. Meet you tomorrow with a new word again. Until then, it's bye from Nithya.